அரவிந்த் பேக் ஹியூர் இன் அனதர் வீடியோ. ஸோ 2016 எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஒன்று லான்ச் பண்ணாங்க. அண்ட் அதில் நிறைய ட்ராபேக்ஸும் இருந்துச்சு. அதெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸாக ரீஃபைன் பண்ணிவிட்டு 2020 நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிச்சு 300 to 400 cc கேட்டகரியில். அந்த ஒரு பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிவிஎஸ் ரிலீஸ் பண்ண அப்பாச்சி RR310. இல்ல வந்துட்டு நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீட்டிங் பொசிஷன் ரைடருக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. யார் பின்னாடி உட்காந்துருக்கோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் வந்து த்ராட்டில் கொடுக்கும்போதெல்லாம் பின்னாடி உட்காந்துருக்கோம்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு. முன்னாடி வந்து நம்மளை ஹக் பண்ணி பிடிச்சிட்டா மட்டும் தான் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு கொஞ்சம் பில்லியன் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா ஏதாவது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இதோட லைட்ஸ் போகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அவங்க எல்இடி லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். அண்ட் இதில் வந்து நாங்கள் பர்டிகுலராக நான் நோட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைட்டிங் வந்து ஒரு நேரவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வைடாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ அது நேரவாக இருக்குது. நைட் டைம்ஸில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப ப்ரைட்டாகவும் இருக்குது. ஸோ லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த ஒரு கையும் தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா சைட் மிரர்ஸ் வந்து ரொம்ப வைடாகவே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் க்ளோஸும் பண்ணிக்கலாம். ஸோ பைக்கு அப்படின்னு வந்தாலே அது இன்ஜின் தான் ஒரு முக்கியமான கீ ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இங்கே தான் டிவிஎஸ் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. பிஎம்டபிள்யூ கூட கொலாபரேஷனில் டிவிஎஸ் ஒரு இன்ஜின் கொடுத்தாங்க. ஃபோர் ஸ்ட்ரோக் ஃபோர் வால் சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு ரிவர்ஸ் இன்க்ளைண்ட் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 312 cc இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சு. இதில் மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 27.3 Nm அட்டைன் பண்ணலாம் அட் 7700 rpm. அண்ட் மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 33.52 bhp ப்ரொடியூஸ் பண்ணும். அது பார்த்தீங்கன்னா 9700 rpmல். இந்த பைக் மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 160 km வரைக்கும் போகும்னு கிளைம் பண்ணுறாங்க ட்ராக் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோடில். அண்ட் 125 km வரைக்கும் போகும் அர்பன் அண்ட் ரெயின் மோடில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதே இன்ஜின் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ ஜி அண்ட் ஜிஎஸ் 310 ரெண்டு பைக்லேயுமே வந்து சேம் இன்ஜின்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம். யாருமே எதிர்பார்க்கவும் இல்லை. அண்ட் இந்த பைக்ஸோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். அண்ட் அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி. அண்ட் பர்ஃபார்மன்ஸும் வந்து ரொம்பவும் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதோட டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 11 லிட்டர்ஸ் டேங்க் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 30 km ஆவரேஜாக தருது. ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல மைலேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஆர்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 km அந்த மாதிரி தெரியும். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது வந்து ஒரு நல்ல மைலேஜ் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் இதுலேயே வந்து அவங்க வந்து எவ்வளோ ரேஞ்சும் எல்லாத்தையுமே கரெக்டாக காமிச்சிடுறாங்க. இப்போ நான் வந்து டேங்க் ஃபில் பண்ணோன்னா 330 km அப்படின்ட்டு அவங்களே வந்து ரேஞ்சும் வந்து கரெக்டாக காமிச்சிடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் யூஸ் பண்ண சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா மோனோ ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம 7-step அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன். ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரிஜிட்டாக வேணுனாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ரொம்ப சாஃப்டாக வேணுனாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாம். சஸ்பென்ஷன் பற்றி பார்த்துட்டு ஆஃப் ரோடை பற்றி விட்டால் நல்லா இருக்காது. ஸோ அதை பற்றியும் பார்த்துடலாம். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஸ்டைல் பைக்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதுதான் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து கொஞ்சம் அதிகமான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் மற்ற பைக்ஸோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ என்ன மாதிரி ஆஃப் ரோடாக இருந்தாலும் சரி அப்டிஸ்டபிள்ஸ் இருந்தாலும் சரி இந்த பைக் வச்சு நம்ம ஈஸியாக போயிடலாம். ஸோ ஆஃப் ரோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையாகவே இருக்காது இந்த வண்டிக்கு. நெக்ஸ்ட் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே தான். டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து நம்ம எல்லாத்தையுமே ஆல்டரும் பண்ணியிருக்கலாம், செட்டிங்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இதிலேயே நமக்கு வந்து ரேஞ்சு டெம்பரேச்சர் ஃபியூல் எத்தனை எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகும் ரேஞ்ச் எல்லாத்தையுமே வந்து இவங்க கொடுத்துட்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த பார்த்தீங்கன்னா நமக்கு ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நமக்கு 4 ரைடிங் மோட் கொடுத்துருக்காங்க. அர்பன் ரெயின் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லலாம்.
அண்ட் பவர்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிடுது. ரெயின் டைம்ஸ் வந்துட்டு கரெக்டாக பிரேக் அடிச்சாலும் சரி எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக கண்ட்ரோலில் இருக்குது வண்டியே. அண்ட் ஸ்போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குது. அண்ட் ட்ராக் வந்து பர்சனலாக வந்து ட்ராக்ல போயிட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்ல பவரும் கொடுக்குது. ஸோ அது இல்லாமல் நமக்கு வந்து ட்ரிப் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து நம்ம ட்ரிப்ஸ்லாம் வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மை வெஹிக்கிளில் வந்து சர்வீஸுடைய இதுவும் பர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்ட்ஸும் வந்து இது பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ தூரம் எவ்வளோ ஸ்பீட் போகிறோம் இல்லை எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது அந்த மாதிரி இது எல்லாத்தையுமே இதில் பார்த்துக்கலாம். இதில் கனெக்டிவிட்டிஸ் டிஸ்பிளே செட்டிங்ஸ் அண்ட் வந்து கஸ்டம் விஜெட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம ஆல்டர் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸும் எல்லாமே நல்லா கிளிக்கியாகவும் இருக்குது, ஹேண்டியாகவும் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பட்டன்ஸும். ஸோ வந்து பைக்கை பற்றி ஸ்பெக்ஸும் எல்லாம் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியாச்சு. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம விட்டுட்டோம், இதில் வந்து ரைட் பை வயர் கொடுத்துருக்காங்க, சென்சார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் லேட்டன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது அண்ட் அதனால் பிக்கப்பும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம அவங்களோட ஆப் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதில் முக்கியமான ஃபீச்சர்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு ப்ரொஃபைல்ஸ்லாம் இருக்கும். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் ஸ்பீட், ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் வந்துட்டு 0 to 100 வந்து எவ்வளோ டியூரேஷனில் அட்டைன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிச்சிரும். அண்ட் வந்து நம்ம ட்ரிப்ஸும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம், எத்தனை ட்ரிப் போகிறோம், ஸோ இந்த ட்ரிப்பில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் போனோம், எந்த ரூட்டில் போனோம், எவ்வளோ ஸ்பீடில் போனோம், ஸோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இதில் காமிச்சிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ரோட் அசிஸ்டன்ஸ் இருக்குது. ரோட் அசிஸ்டன்ட்டில் வந்து நமக்கு வண்டி ஏதாவது இஷ்யூஸ் ஆயிடுச்சுன்னா பக்கத்தில் வந்து எங்கே நியரஸ்ட் சர்வீஸ் சென்டர் இருக்கோ அவங்கள நம்ம ஈஸியாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பைக் ஏதாவது ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நமக்கு 3 காண்டாக்ட்ஸ்க்கு வந்து மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இவங்க மொபைல்லே வந்துட்டு நமக்கு சர்வீஸ் என்கொயரி அண்ட் சர்வீஸ் புக்கிங்கும் வந்து எல்லாமே நம்ம மொபைலேருந்தே பண்ணிக்கலாம். ஸோ வந்து ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் பைக்கோட ஸ்பீட் லிமிட் நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பைக்கோட ஹெல்த்தையும் நம்ம செக் பண்ணிக்கலாம், பேட்டரி ஹெல்த் அந்த மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நிறைய ஃபீச்சர்ஸும் இருக்குது. அந்த ஃபீச்சர்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நாங்கள் அதை கிளியர் பண்ணுறோம். ஸோ ஸ்பெக்ஸ்லாம் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிடுச்சு. நம்ம வந்து ஓனர்கிட்டே நம்ம கேட்போம் பைக் எப்படி இருக்குது, யூசேஜ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்போம். பைக்கோட யூசேஜ் வரைக்கும் எந்த ப்ராப்ளம் வந்து பைக்கில் வந்து மெயினான எனக்கு பார்த்தீங்கன்னா வானத்துலேருந்து 2 வாட்டி வந்து கிளச் மட்டும் எனக்கு யூஸ் ஆகிடுச்சு. நான் வந்து சர்வீஸ் ஸ்டேஷன் எனக்கு கொடுத்தோம், எனக்கு வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாமல். ஆனால் வந்து லாஸ்ட் டைம் எனக்கு இப்போ பண்ணும்போது சரியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. வண்டியில் ஹீட் இஷ்யூஸ்லாம் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, நார்மலான ஹீட் இஷ்யூஸ் தான் தாங்குற அளவுக்கு இருக்குது. ஸோ ரேடியேட்டர் சவுண்ட்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தோணும். மற்ற வண்டியில் இருக்க மாதிரி தான் எனக்கு ரேடியேட்டர் சவுண்ட் இருக்குது. மற்றபடி குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை, இல்லை மைலேஜும் நல்லா தான் கொடுக்குது. ரேடி மோட் இருக்கிறதுனால நம்மளுக்கு கன்செப்ட் வந்து ஒப்பன்லேயும் ரைட்லேயும் வந்து நிறையவே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கிடைக்குது. மைலேஜ்லாம் உங்களுக்கு எப்படி தருது? மைலேஜ் வந்து எனக்கு இதில் சொல்லிக்கிற அளவுக்கு நல்லாவே கொடுக்குது. எனக்கு வந்து 30 km/L கிடைக்குது. மற்றபடி ஹைவேல போகும்போது 30+ வருது எனக்கு. மேக்ஸிமம் எனக்கு பார்த்தீங்கன்னா 34 வரைக்குமே இதில் கிடச்சிருக்கு. மற்றபடி சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது என்னோட இதோட மைலேஜ் வந்து எனக்கு 27-29 தான் கிடைக்குது. மைலேஜ் வந்து இந்த வண்டிக்கு RC390 டாமினார் 400 இதோட செக்மெண்ட்டில் இருக்க வண்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியோட மைலேஜ் நல்ல மைலேஜ் தான். ஸோ லாங்கில் எங்கேயாவது போயிருக்கீங்களா? அப்போ வந்து லாங்லாம் போகும்போது பைக் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குது? லாங் போகும்போது உங்களுக்கு வந்து கஷ்டமே படாமல் பைக் வந்து ட்ரிப்பு ப்ரொசீஜர் மட்டும் மட்டும் போயிட்டே இருக்கலாம். லாங் போகிறப்ப எனக்கு இது வரைக்கும் எந்த ஃபால்ட்டும் வந்தது கிடையாது. லாங் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்லாம் போனதில்லை, ஒரு 200 km, 160 km அதிகபட்ச லாங் எடுத்துகிட்டு போயிருக்கேன். சரி அப்போ மட்டும் 200 km மொத்தம் டோட்டல் 400. பைக்கில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா? பிடிச்சிருக்கீங்கன்னா வந்து இவ்வளோ கம்மி ரேட்டில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து லோட் பண்ணி கொடுத்துருக்கு தான். இப்போ நீங்கள் RC390 இருக்கீங்கன்னா இதோட 5000 தான் அதிகம். ஆனால் VFT கிடையாது, என்ன தான் பவர் அவுட் புட் எவ்வளோ இருந்தாலும் மைலேஜ் உங்களுக்கு வந்து 20-25 இதெல்லாம் கிடைக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 30 மைலேஜ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ப்ளஸ் வந்து நம்ம என்னதான் வந்து வட்டி வச்சுருந்தாலும் மேக்ஸிமம் ரொம்ப ஸ்பீட் போகிறது கிடையாது. அங்கே நீங்கள் மேக்ஸிமம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போனாலும் உங்களுக்கு 30 கிட்ட வந்து மைலேஜ். ஸோ வந்து பைக்கோட ப்ரைஸிங்லாம் எப்படி இருக்குது ப்ரோ? ஐ மீன் நீங்கள் வாங்கும் போது எவ்வளோக்கு வாங்கினீங்க? பாண்டியில் வந்து பேசிக்காகவே வந்து ப்ரைஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதர் ஸ்டேட்ஸ் கேரளாவெலாம் கம்பேர் பண்ணும்போது வந்து இங்கே ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் வாங்கும் போது என்ன பர்ச்சேஸ், எந்த ப்ரைஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க? நான் வந்து பாண்டிச்சேரியில் பைக் எடுத்தேன். எனக்கு வந்து 270 வந்து தரும் ஃபுல்லாக, எல்லாமே இன்சூரன்ஸு பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணி மொத்தமாகவே எனக்கு 270 தான் வந்தது. இதே நீங்கள் தமிழ்நாட்டில் போய் வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு 290 வருது. அதர் ஸ்டேட் கேரளா மும்பைலாம் எனக்கு 300 வருதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்கள் மேக்ஸிமம் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கவங்க கொஞ்சம் லக்கியஸ்ட் பர்சன், உங்களுக்கு வந்து 270 வண்டி எடுத்தலாம். மேக்ஸிமம் நியர்லி உங்களுக்கு 30,000 வந்து ரெடியூஸ் ஆகும். எனக்கு இப்போ லாஸ்ட் டைம் ஃப்ரெண்டு போய் கேட்டப்போ 278 சொன்னாங்க. அதுதான் லாஸ்ட்டான ப்ரைஸ் அப்டேட் எனக்கு தெரிஞ்சு கிடச்சிது.
ஸோ இதில் இருக்க ஃபீச்சர்ஸும் அண்ட் வந்து உங்களுடைய ஓவரால் ஒப்பீனியன் என்னது? நம்ம வந்து ஒரு பட்ஜெட்டில் வாங்குறோம்னா அந்த பட்ஜெட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுக்கலாங்கன்றத வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ வந்து இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் வந்து இது கூட இருக்க காம்படிஷன்ஸோடு அதிகமாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த வண்டியில் ஜிடிடி இருக்குது, அது வந்து ஆறு கியருக்குமே இருக்குது அர்பன்லேயும் ரெயின்லேயும். இப்போ வந்து அதெல்லாம் வந்து இதோட காம்படிட்டர்ஸான ஆர்சியும் மேக்ஸிமம் டாமினார் 400 650 சொல்கிறாங்க இது கூட காம்படிட்டர்னு, ஆனால் எனக்கு அப்படி தோணலை. இது ரெண்டுத்துலேயே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து லோடடாக இருக்காது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 4 ரைட் மோட்ஸோடு உங்களுக்கு ஏகப்பட்ட இது கொடுத்துருக்காங்க. ஜிடிடி முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிளைட் 2 டெக்னாலஜி வந்து உங்களுக்கு வந்து ஹைவேல போகிறப்ப பேக் பெயின் இருந்ததுன்னா நீங்கள் வந்து 6th கேரில் 40 வந்து ஆட்டோமேட்டிக்காக வண்டி அது ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும், நீங்கள் எதுவுமே கை வைக்க தேவையில்ல. பிரேக்கிங் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அவரோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாரு. என்னோடய ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்து இந்த பைக் பார்த்தீங்கன்னா ப்ரைஸுக்கும் கம்பேர் பண்ணும்போது ஒரு ஃபேன்டாஸ்டிக் பேக்கேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் எனக்கு இதில் பிடிக்காத ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குது. அண்ட் டிராஃபிக்லாம் ஓட்டும் போதும் இல்லை லோ எண்டில் லோ ஸ்பீடில் போகும்போதும் கொஞ்சம் வண்டி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அக்ரெசிவாக இருக்குது. வேகமாக போகணும் அப்படின்ற மாதிரி புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் ஸ்பீடாக போகும்போது வந்து எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் இல்லை, நல்லாவே சூப்பராக போகுது. இன்ஜின் வந்து எந்த ஸ்ட்ரெயினும் இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க கிளைம் பண்ணுறது வந்து 0 to 100 வந்து 7.17 செகண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணும் போது ஆல்மோஸ்ட் ஒரு 6 செகண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் வந்துட்டு 0 to 100 ரீச் ஆச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம் சொல்லலாம். ஸோ இந்த பைக்கோட ஃபுல் ரிவ்யூ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேறு யாராவது RR310 வச்சுருந்தா உங்களோட ஒப்பீனியன்ஸு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நாங்கள் எதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து இதோட நின்னரில் 2022 எடிஷனும் வருது. அதுலேயும் வந்துட்டு இதே மாதிரி தான் ரெட் அண்ட் பிளாக் எடிஷன் கலர்ஸ் இருக்குது. அதுலேயே வந்து தனியாக அவங்க ஸ்போர்ட்ஸ் எடிஷனும் தனியாக விடுறாங்க. இன்கேஸ் நீங்கள் RR310 வச்சுருந்தீங்கன்னா பழைய RR310 வச்சுருந்தா நீங்கள் வந்து புது இதுக்கும் வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம், அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. முடிஞ்சால் நாங்கள் அந்த வீடியோ வந்து போட ட்ரை பண்ணுறோம். அண்ட் இதே மாதிரியே வந்து வேறு ஏதாவது வீடியோஸ் நீங்கள் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் பண்ண ட்ரை பண்ணுறோம். அண்ட் காண்டினென்டல் ஜிடி 650 வீடியோவும் வருது. ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த வீடியோ வந்து பாருங்கள். அண்ட் ஃபைனலி இஃப் யூ லைக் திஸ் வீடியோ டூ லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜென் ரிவ்யூஸ்.